शरदिन्दु सुंदर रुचि ही चेतसी सामे गिराम देवी अपहृत्य तमस संततम अर्थान किलान प्रकाशयतु प्रकाशयतु நாயக பேதங்கள் பார்த்து முடிச்சாச்சு இப்ப நாயிகாவினுடைய பேதங்கள் ஆலம்பனம் நாயிகாதி தமா லம்ப ரசோத்கமாத் இத்தியாதீனா படிக்கிட்டா படிங்கோ இத்தியாதீனா பூர்வமேவ நாயிகாதயா பரிகிரகிதா நாயக நிஷ்டே ரசே நாயிகா ஆலம்பனம் அக்னி புராணே உக்தம் रस्यादि भाव व वर्गो अपि अवर्गो अयम् वर्गो अयम् यमाजीव्यो पजायते आलम्भन विभावसो विभावसो नायिकादि भवस्तता ओ இது வந்து முன்னாடியே நம்ம இந்த ஸ்லோகத்தை வந்து முன்னாடியே பார்த்தோம் நாயகன் விபாவங்களை டிஸ்கிரைப் பண்ற இடத்துல வந்து ஆலம்பன விபாவம் என்ன அப்படிங்கிற இடத்துல ரதி முதலிய பாவங்கள் எல்லாமே எம் ஆஜீவிய எவனை வந்து உயிராக வைத்து கொண்டு எந்த ஒரு பாத்திரத்தை வந்து உயிராக வைத்து கொண்டு வர்றதோ அந்த ரசங்கள் எல்லாம் அதற்கு ஆலம்பன விபாவம்னு சொல்றோம் அது நாயகாதி பவஹா நாயக ஆதின்னு போட்டு இருக்கிறதுனால நாயிகாவையும் எடுத்துக்கணும் சோ நாயகன் இடத்துல இருக்கக்கூடிய ரதிக்கு நாயிகா வந்து ஆலம்பன விபாவம் நாயிகாவின் இடத்துல இருக்கக்கூடிய பாவத்திற்கு எப்படி வந்து ஒரு நாயிகா நாயகனுக்கு நம்ம வந்து பொதுவா தியாகி கிருதி குலீனகா இந்த மாதிரி பாவங்கள்லாம் நம்ம சொல்லிருக்கோமோ அதே மாதிரி இந்த நாயிகாவுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அது பொதுவான சாமானிய சாமானிய பாவங்கள் இப்ப டெக்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அத நாயிகா திரிபேதா ஸ்வான்யா ஸ்வ அன்யா சாதாரணஸ்திரீ இது நாயக சாமானிய குணைஹி பவதி யதா சம்பவைஹி யுக்தாங்கிற ஸ்லோகம் இருக்கு சோ அதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சா நாயிகா நாயக சாமானிய குணைஹி தியாகி கிருதி குலீனஹா இத்தியாதிபிஹி யதா சம்பவைஹின்னு ஒரு வேர்ட் இருக்கு சோ யதா சம்பவம்னா எதெல்லாம் அப்ரோப்ரியேட்டா நாயிகாவுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியுமோ அதை மாத்திரம் யூஸ் பண்ணிக்கணும் மத்ததெல்லாம் இப்ப உற்சாகம் தேஜகா இதெல்லாம் வந்து நாயிகாவுக்கு வந்து அப்ளை ஆகாது அதனால நம்ம அதெல்லாத்தையும் விட்டுடலாம் பட் பொதுவாக நாயகன் நாயிகா சாதாரணமாக இருக்கக்கூடிய இது வந்து நமக்கு சரியா வரும் இப்ப இந்த ஸ்லோக் அதுல வந்து ஸ்வா ஸ்வகீயா சோ மூன்று விதமான நாயிகா அதுல என்ன ஸ்வீயா அன்யா சாதாரண அப்படின்னு மூன்று வகைப்படுறது அதுல ஸ்வீயாங்கிறச்சு இதுவா இருப்போம் அனுகூலமா இருக்கிறவள் ஒரே ஒரு நாயக்கன் இடத்துலதான் அவ வந்து அன்போட இருப்போ அன்யாங்கிறச்சு இன்னொருத்தனுடைய மனைவி வேற சாதாரண ஸ்திரீங்கிறது வேஷ்யாஸ்திரீ மாதிரி இருக்கக்கூடிய பொதுவான பெண்கள் அப்படின்னு மூன்று விதமான நாயிகா சோ அடுத்ததுல ஸ்வஸ்திரீனுடைய லட்சணம் ஆரம்பிக்கிறது அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா அத்த தியாகி கிருதி குலீனகா இத்தியாதி யத் நாயக சாமானிய லட்சணம் உக்தம் ததேவ கிரணீயம் பரந்து யதா சம்பவ இதி பதேன உக்த இதம் உக்தம் யத் தக்ஷ உற்சாக தேஜாம்சி நாயிகா நாயிகாயாம் அனி அனமி அனமில அனமில கத்தி எடுத்து சண்டை போடணுங்கிறது வந்து அந்த காலத்து நாயிகாவுக்கு கிடையாது கிடையாது அது எல்லாத்துலயுமே ஒரு எக்ஸெப்ஷன் உண்டு இல்லையா அது டெஃபினட்டா உண்டு உங்களுக்கு வந்து ஒரு வீரத்துவம்ங்கறதெல்லாம் வந்து நம்ம அன்னைக்கு இருக்கிறவா பண்ணலையே தவிர உங்களுக்கு வந்து இன்னைக்கு நம்ம ஒரு நாயிகாவை போர்ட்ரே பண்ணி பண்றச்சு கண்டிப்பா பண்ணலாம் ஜான்சி ராணியை வச்சு ஏன் பண்ணக்கூடாது நம்ம இவ இந்த வீராம்பாவா அவ ஒருத்தி அந்த மாதிரி யூ கேன் ஹேவ் சோ மெனி இவ தத்ர ஸ்வஸ்திரீ யதா தானி நாயிகானாம் ந வர்ணயிதானி அவசிஷ்டா ஏ குணாக தை யுக்தா நாயிகா இது லக்ஷதா உற்சாக தேஜாம்சி இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இல்லாத மத்த எல்லா குவாலிட்டிஸுமே நாயிகாக்களுக்கு இருக்கும்
பொருந்தும். தத்ர ஸ்வஸ்திரீ யதா வினயாத் வினய வினய ஆர்ஜவாதி யுக்தா யுக்தா கிரஹ கர்மபரா பதிவிரதா ஸ்வையா. சோ ஸ்வஸ்திரீங்கிறவள் ஸ்வீயா நாயிகா. அவ எப்படி இருக்கான்னா வினயா நம்ரதா ஆர்ஜவஹா. ஆர்ஜவஹானா சரளத்தான போட்டிருக்காரு. ஆர்ஜவஹானா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். அவளுக்கு ஒண்ணும் இந்த சூதுவாது தெரியாதவள்னு அர்த்தம். ஆர்ஜவஹானா நம்ரதா ஒரு ஹியூமிலிட்டி, வினயா வெரி டிசிப்ளின்டு பர்சன். இந்த மாதிரி நற்குணங்கள் பொருந்தினவள், கிரக கர்ம தத்பரா வீட்டு காரியங்களை செய்யக்கூடியவள், பதிவிரதா கணவனோட டிவோட்டடா இருக்கிறவ, ஒரே ஒரு அவதான் வந்து ஸ்ரீயா நாயிகா. சோ பதிவிரதாங்கிறச்சு பதிப்ராணா பவதி. உக்தம் ச ஆர்த்தார்த்தே ஆர்த்தார்த்தே முதிதே ஹ்ருஷ்டா பிரேஷிதே மலினா கிருஷா மிருதோ மிரியேத யா பத்யுஹு சா ஸ்திரீ ஞேய பதிவிரதா. ஓ பதிவிரதான்னா அவளோ ஒரு லட்சணத்தை சொல்றா. What is called பதிவிரதா? பதிவிரதா அவனுடைய லட்சணம் என்ன? ஆர்த்த ஆர்த்தே ஆர்த்த. இன்னொருத்தர் கஷ்டப்படும் பொழுது தானும் கஷ்டப்படுறவள். வெரி சிம்பத்திக் டுவர்ட்ஸ் எனிபடி எல்ஸ் இஸ் முதிதா. முதிதா ஹ்ருஷ்டா சந்தோஷமா இருக்கிறவள், ஹ்ருஷ்டா புரோஷிதே மலினா கிருஷா. சோ அதாவது ஆர்த்தார்த்தேனா இதுல வந்து ஐ திங்க் ஆர்த்தா ஆர்த்தே முதிதா ஹ்ருஷ்டே அப்படி இருக்கணும். புரோஷிதே அவன் வந்து வெளியூர் போயிருக்கிறச்சு, இவ வந்து மலினா கிருஷா இவளும் வந்து அப்படி மெலிஞ்சு போய் ஆயிடுறா. மிருதோ அவன் செத்து போயிட்டான்னா இவளும் மிரியேத இவளும் சாகலாம். சோ யார் வந்து பத்யுஹு இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயா பதிவிரதாவா இருக்காளோ அவளுக்கு வந்துதான், யார் இப்படி டிவோட்டடா இருக்காளோ கணவன் இருக்காளோ அவளுக்கு பதிவிரதான்னு பேரு. இந்த மாதிரி லட்சணங்கள் கொண்டவள் தான் ஸ்வீயா நாயிகா. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாருங்க. ஏதத் குணரஹிதா ஸ்வஸ்திரி அப்பி சிங்கார விபாவகா பவித்தும் ந அருகதி இத்தி அவதேயம். என்னது அது? அதாவது ஏதத் குணரஹிதா ஸ்வஸ்திரி அப்பி சிங்கார, இந்த எல்லா குணங்களும் இல்லாமல் இருந்தாலும் அவ வந்து ஸ்வஸ்திரீங்கிறவள். ஷி மே நாட் இம்மிடியட்லி ஷோ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். இதுல வந்து ஸ்ருங்கார பாவங்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறச்சே தானே. இப்ப இது எடுத்துட்டோம்னா, காதம்பரியில எடுத்துட்டோம்னா, உங்களுக்கு வந்து புண்டரீகன் வந்து செத்து போயிடுறாங்கிற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வருது. அது வர்றச்சு அப்போ மகாஸ்வேதா சாகிறது இல்ல. அதுக்காக மகாஸ்வேதா வந்து ஸ்ரீயாஸ்திரி இல்ல அப்படின்னு ஒதுக்க முடியாது. அவசியம் இல்லைங்கிறார். சோ ஏதத் குண ரஹிதா அபி ஸ்வஸ்திரி. ஆனாலும் அந்த விப்ரலம்ப சங்காரத்துக்கோ கருணத்துக்கோ அவ வந்து ஆலம்பன விபாவமா ஆகிற. பிரசாதனானி பரபர்த்து நிஷ்பிபாசானி வந்து பிரேஸ் பண்ற மாதிரி ஒரு உக்தி இது. பதிவிரதான் பிரசம்சந்தா கசிச்சது உக்தி இயம். அப்ப என்ன லஜ்ஜா பர்யாப்த பிரசாதனானி. பிரசாதனம்னா அலங்காரணம், அலங்காரம் பூஷணம். இந்த பூஷணம் அவளுக்கு வந்து எது? லஜ்ஜா பர்யாப்தம். லஜ்ஜாவே அவளுக்கு வந்து ஒரு பூஷணமா ஆயிடுறது. பர பர்த்ரு நிஷ்பிபாசானி மற்ற மாற்றானோட அவனை குறிச்சு இவளுக்கு வந்து ஒரு ஆசைங்கிறது இருக்காது. அதாவது கணவன் இருக்கிறச்சு இன்னொரு காமுக்கு விரும்ப மாட்டா. நிஷ்பிபாச பிபாசனா வந்து ஒரு தாகம். இந்த இடத்துல தாகம் இல்லாதமல் இருக்கிறதுன்னா ஆசை இல்லாமல் இருக்கிறது. அபிநய துர்மேதானி அவினய துர்மேத. துர்மேதனா ஞானம் கிடையாது. அவினயம் எனி அன்டிசிப்ளின்ட் ஆக்டிவிட்டிய பத்தி ஒரு ஞானம் கிடையாது. இப்படிப்பட்ட பெண்கள் களத்ராணி தன்யானாம் கிரகே ஏவ களத்ராணி. ரொம்ப புண்ணியம் பண்ணவனோட வீட்டுலதான் இந்த மாதிரி ஒரு மனைவிகள் இருப்பா. சோ அத்ர
லஜ்ஜாசீலாஹ பதிவிரதாஹ பிரசம்ஸ்யாஹ தாசாம் ஸ்திதி புண்ணியவதிஹ ஏவ பவதி. ஆமா, இந்த மாதிரி புண்ணிய புண்ணிய இருந்தா தான் அவ வீட்டுல இந்த மாதிரி ஒரு பெண்கள் இருப்பா. ஏவம் குணவத்தியஹ ஸ்வீயாஹ பவந்தி. இதுதான் ஸ்வீயா நாயிகாவினுடைய ஒரு லட்சணம். இந்த ஸ்வீயா நாயிகாவே இப்போ ஸ்வீயா அன்யா சாதாரணான மூணா பிரிச்சுண்டு. அதுல ஸ்வீயால மறுபடியும் போறார் முக்தா மத்யா பிரகல்பா பிரகல்பா அப்படின்னு மூணா பிரிக்க போற. மூணு சாபிதா சாஹபி கதிதா திரிபேதா முக்தா மத்யா பிரகல்பேதி தத்ர முக்தா யதா பிரதமாவர்த்தீர்ண யௌவன மத மதன விகாரா ரதோ வாமா கதிதா மிருதுச்ச மானே சமதிகல சம சம சமதிகல சமதிக லஜ்ஜாவதி முக்தா சமதிக லஜ்ஜாவதி முக்தா. இப்போ முக்தாவுடைய டெபினிஷன்ஸ்ல ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர்றார். பிரதம அவதீர்ண யௌவன மதன விகாரா. அவளுக்கு வந்து பிரதம அவதீர்ணம் முதல் முதல்ல இப்பதான் புதுசா அவ யௌவனத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கா. அந்த யௌவனத்துல நுழைஞ்சிருக்கிறதுனால மதன விகாரம் அதுக்கு ஏத்த மாதிரிதான் மன்மதனுடைய ஒரு எஃபெக்ட் அவள இடத்துல இருக்கும். ஜென்ரலி இதை வந்து ரொம்ப சிம்பிளா முக்தா நாயிகாக்கு சொல்றச்சு லஜ்ஜா விஜித மன்மதான்னு சொல்லுவார். பொதுவா அதுல வந்து மன்மத விகாரங்கள் வந்து தே ஹவ் பீன் கான்கர்டு பை லஜ்ஜா. சோ லஜ்ஜா மேலோங்கி நிக்கிறது, மன்மத விகாரங்கள் கொஞ்சம் இதுவா இருக்கு. தே டோன்ட் டேக் ஓவர் ஹர் இது வெட்கம். சோ வெட்கம் ஜாஸ்தியா இருக்கு. பிரதம அவதீர்ண யௌவன மதன விகாரா முதல் முதல்ல யௌவனத்துக்குள்ள நுழைஞ்சதுனால அதுக்கு ஏற்ப இப்பதான் வந்து ஒரு மன்மதனுடைய விகாரம் ஆவிஷ்காரம் ஆயிருக்கு அவளுக்கு. ரதோ வாமா, வாமான அதற்கு அனுகூலமா இல்லாத அதை பத்தி ரொம்ப தெரியாததுனாலயும் வெட்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனாலயும் ரதி சுரதம் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற சமயத்துல அவளுக்கு வந்து வாமா அதுக்கு வந்து ஷீ இஸ் அகேன்ஸ்ட் இட்னா டோட்டலி அகேன்ஸ்ட்னு இல்ல, கொஞ்சம் இடம் கொடுத்து அவ எதுவும் கிடையாது. மானே மிருதுகு மானம் கோபம், கோபம் ரொம்ப நாயகன் ஏதாவது தவறு பண்ணிட்டான்னா அவளுடைய கோபம் ரொம்ப நாள் நீண்டு நிக்காது. அவ ரொம்ப கோமளமா இருப்பான் அந்த இடத்துல. அவனை வந்து கத்தி கித்தி அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான். அதனால சமதிக லஜ்ஜாவதி மிகவும் வெட்கத்துடன் கூடினவள். இந்த மாதிரி ஒரு நாயிகாவுக்கு முக்தா நாயிகான்னு பேரு. இதுல வந்து அஞ்சு விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பிரதம அவதீர்ண யௌவனா மத விகாரா, பிரதம யௌவனா, அதுக்கப்புறம் ரதோ வாமா, மானே மிருதுகு, சமதிக லஜ்ஜாவதி, மதன விகாரா இல்லையா அப்படின்னு அஞ்சு விதம் சொல்லியிருக்காரு. ஒவ்வொன்னுக்கும் இப்போ எக்ஸாம்பிள் கொடுக்க போறாரு. யௌவனா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பிரதம அவதீர்ண மதன விகாரா, ரதௌ வாமா மூணாவது, ரதௌ வாமா நாலாவது, வந்து மானே மிருதுகு அஞ்சாவது, சமதிக லஜ்ஜாவதி மானே மிருதுகு. இதுல வந்து ஆக்சுவலி அவர் வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுக்கிறார். அஞ்சாவதுக்கு அந்த சமதிக லஜ்ஜாவதி வில் பி ஷோன் இன் அனதர் ஸ்லோகா இட்செல்ஃப். அந்த ரதௌ வாமையிலேயே வந்துருப்போம். இந்த முக்தா நாயிகா நாலு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறார். பிரதம 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 யௌவன சமாவர்த்தி தீரிய பிரதம அவதீர்ண யௌவனா. இப்படின்னா என்ன அர்த்தம்? எதா யௌவன ஆகமஹா பவதி, முதன் முதலாக யௌவனம் வரும் பொழுது அப்பொழுது ததா முக்தா நாயிகாயாக கிம் ஸ்வரூபம், அவளுக்கு என்ன ஒரு ஸ்வரூபம் இருக்குமோ அதை வந்து காண்பிக்கிறார் இந்த இதுல. இது வந்து இந்த ஸ்லோகம் விஸ்வநாதரோட அப்ப அழுகினது. யதா மம தாதபாதானாம் ஸ்லோகம் என்னன்னா மத்யஸ்ய பிரதிமானம் ஏதி ஜெகனம் வக்ஷோஜயோர் மந்ததா தூரம் யாதி உதரம் ச ரோமலதிகா நேத்ரார்ஜவம் தாவதி கந்தர்ப்பம் பரிவீக்ஷ்ய நூதன மனோராஜ்யாபிஷிக்தம் க்ஷணாத் அங்கானீவ பரஸ்பரம் விததே நிர்லுண்டனம் சுப்ருவஹா. சுப்ருவஹா அங்கானி, சுப்ருவஹா அழகான ஒரு புருவங்களை கொண்ட இந்த பெண், அந்த பெண்ணினுடைய ஒரு யௌவனம் எப்படி முதல்ல ஏற்பட்டிருக்கு, அந்த கௌமாரம் போயி யௌவனத்துக்குள்ள ஆகரிச்சு அங்கத்துல இருக்கக்கூடிய பலவிதமான விகாரங்களை வந்து விகாரம் இல்ல அதாவது மாறுதல்கள் பரிணாம மாறுதல் வர்ணிக்கிறார். ஃபர்ஸ்ட் வந்து
மத்தியஸ்ய சோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன நூதன மனோராஜ்ய அபிஷிக்தம் க்ஷணாது கந்தர்ப்பம் பரிவீக்ஷ்ய கந்தர்ப்பம் பரிவீக்ஷ்ய மன்மதனுக்கு வந்து இங்க ஒரு நூதன மனோராஜ்ய அபிஷேகம் நடக்கிறது இங்க அவனுக்கு வந்து ஒரு ராஜ்யாபிஷேகம் ஏற்படுற மாதிரி இங்க வந்து மன்மதன் வந்து உட்கார்றான் அப்படி அதை பார்த்துட்டு அவளுடைய அங்கங்கள் என்ன ஆயிடுதுன்னா பரஸ்பர வஸ்து அபகரணம் குருவதே நிர்லுண்டனம் பிததே பரஸ்பரம் அங்காணி அவளுடைய அங்கங்கள் ஒரு அங்கம் இன்னொரு அங்கத்திலிருந்து ஒரு குவாலிட்டிய எடுத்துக்கிற மாதிரி இருக்கு பரிமாறிக்கிற மாதிரி இருக்கு அது என்ன ஜகனம் மத்தியஸ்ய பிரதிமானம் ஸ்தூலத்துவம் ஏதி மத்திய பாகம் இடுப்பு பிரதேசம் வந்து குழந்தையா இருக்கிறச்சே கொஞ்சம் பெருசா இருக்கும் அது வந்து யௌவனத்துக்குள்ள வரைச்சே அந்த இடுப்பு பிரதேசம் மெலிஞ்சு போய் அது பிரதிமானம் அதனுடைய அந்த குண்டா இருக்கிற அந்த தன்மை வந்து ஜகனம் போயிடுது போர்ஷனுக்கு வந்துடுறது ஜகனம் ஏதி இன்னும் ஹிப்ஸுக்கு போயிடுறது வேஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்தூலத்துவம் ஜகனம் ஏதி ஹிப்ஸுக்கு போயிடுறது அதுக்கப்புறம் பக்ஷோஜயோகோ மந்ததா தூரம் யாதி பக்ஷோஜயோகோ பக்ஷோஜ மார்பகங்கள்ல இருக்கக்கூடிய மந்ததா மொள்ளமா குறைச்சலாக அல்பத்வம்ங்கிறது என்ன ஆயிடுறது குறைவாக இருக்கும் தன்மைங்கிறது உதரம் யாதி வயிற்றுக்கு போயிடுறது சோ வயிறு வந்து இப்போ மெதுவாக அல்பது வக்ஷோஜா மார்பகம் பெருத்து போயிடுறது அது யௌவனன் வறட்சி அந்த மாதிரி ஆறுது அது ஓம லதிகா நேத்ர ஆர்ஜவம் தாவதி நேத்ர ஆர்ஜவம் கண்ணு வந்து நீட்டமா இருக்கக்கூடியது அது என்ன ஆயிடுறது போய் ரோம லதிகால போய் உட்கார்ந்து விடுறது ரோம லதிகா அது அந்த நாபி பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு லைன் ஆஃப் முடி இருக்கும் அந்த ஒரு சின்ன ரோமம் வரிசை அந்த ரோம வரிசையில இருக்கக்கூடிய ஒரு குட்டிலத்துவம்ங்கிறது அதாவது சுருக்கையா இருக்கக்கூடிய தன்மைங்கிறது என்ன இருதுன்னா கண்ணுக்கு வந்துடுறது கண்ணு வந்து இப்படியும் அப்படியும் அசையறதே தவிர அந்த ரோமங்கள் அப்படி அசையல வேற கண்ணுல வந்து இத்தனை நாள் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பாத்துட்டு இருந்த அந்த குழந்தைக்கு ஒரு எவ்வளவு பார்த்த உடனே அசிக்கிற தன்மை வந்துடுறதுனஸ் ஹஸ் கான் டு த ரோமம் ஹேருக்கு போயிடுது அது இனிமே கேர்லியா இல்ல அது ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா அழகா ஆயிடுறது இப்படி சந்தர்ப்பம் பரிவீக்ஷிய நூதன மனோராஜ்யாபிஷேகம் க்ஷணாது அங்காணி அவளுடைய அங்கங்கள் எல்லாமே நிர்லுண்டனம் நிர்லுண்டனம்னா திரவிய பரிமாற்றம் இன்னொருத்தருடைய ஒரு திரவியத்தை அபகரணம் பண்றது ஒவ்வொரு அங்கமும் இன்னொரு அங்கத்தினுடைய ஒரு ஒரு குவாலிட்டிய தான் வந்து வாங்க எடுத்துக்கிறது இந்த மாதிரி நாயிகாயாக தஸ்யாக சௌந்தர்யம் வர்த்தது சௌந்தர்யத்தை வர்ணிக்கிறார் பிரதம வாரமேவ யௌவனம் தஸ்யாம் பிரகடிதம் இதி நிதம்ப பிரதேசா ஸ்தூலஹா ஜாதஹ ஸ்தன பிரதேசஹ மந்தஹ ஜாதஹ நாபி ஆர்ஜவயுக்தஹ ஜாதஹ அப்படின்னு சொல்றார் அத்ர மதனஸ்ய நூதன ராஜ்யாபிஷேகம் வந்து நடந்திருக்கு சமயத்துல இந்த மாதிரி அப்ப அதுக்கு வந்து பிரதம அவதீர்ண யௌவனாங்கிற ஒரு உதாரணத்தை எடுத்து கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரதம அவதீர்ண மதன விகாரா யதா சோ மன்மதனுடைய ஒரு எஃபெக்ட் அவள் இடத்துல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வர்றச்சு அவ எப்படி பிஹேவ் பண்ணுவோ அப்படின்னு விஷ்ணுவதி பரிணயம் ஒரு நாடகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது அதுல டிஸ்கிரைப் பண்றார் தத்தே சாலசம் அந்தரம் பூமிபதம் நிர்யாதி நாந்தப்புராது நோத்தாமம் ஹசதி இதுல வந்து அங்க வர்ணனைகள் இல்ல அவளுடைய செயல் மன்மதனுடைய விகாரம் ஏற்படுறச்சே எப்படி அவளுடைய செயல் இருக்குமோ அத வந்து வர்ணிக்கிறார் தத்தே சாலச மந்தரம் பூவிபதம் நிர்யாதி நாந்தப்புராது நோத்தாமம் ஹசதி க்ஷணாத் கலயதே க்ரீ யந்திரணாம் காமபி கிஞ்சித் பாவ கபீர வக்ரிம லவ ஸ்பிருஷ்டம் மனாத் பாஷதே சப்ரூபங்கம் உதீக்ஷதே பிரிய கதாம் உல்லாபயந்தீம் சகீம் சகீம் இங்கே பிரபாவதிய வர்ணிக்கிறார் கவி இந்த இடத்துல பிரபாவதிங்கிறவ நாயிகா அந்த நாடகத்துல அவ நவோடா புதுஷா கல்யாணம் ஆயிருக்கு அவளுக்கு நவோடா பிரியா ஒரு இந்த நாயகன் அந்த நாயிகாவை பத்தி வர்ணிக்கிறான்
அல்லது சகி வர்ணிக்கிறாளோ என்னமோ அந்த நவோடாயாக விருத்தம் சக்கியே கதையதே. சோ கதையதா உக்திஹி, ஓ சக்கியே கதையதா உக்திஹின்னா நாயகன் அந்த நாயிகாவை பத்தி, அவளை புதுசா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், அந்த பிரியைய பத்தி அவன் சொல்றாங்க. சோ நவோடா பிரியா மம பிரீத்தியை சம்பிரதி வர்த்ததே, என்னுடைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவளை, என்னத்தினால பிடிச்சிருக்கு அப்படின்னா தத்தே சாலச மந்தரம் பூவி பதம் தத்தே. அவ என்ன பண்றா சா பிரபாவதி அலச மந்தரம், சாலச மந்தரம்னா அலச சா அலச மந்தரம், சா அந்த பிரபாவதி அலச மந்தரம் ஆலசியத்தினால அப்படியே மெதுவா நடக்கிறா, கிடுகிடுன்னு போய் நாயகனை பாக்கணும்னு மெதுவா கால் எடுத்து பதம் புவி தத்தே ஸ்தாபயதி, அவ பாதத்தை வைக்கிறா. அந்தப்புறாது ந நிர்யாதி, அந்தப்புறத்துல இருந்து வெளியில வரல. உத்தாமம் ந ஹசதி, பயங்கரமா ஹோஹோஹோன்னு சிரிக்கிறதும் இல்ல, அவளுக்கு அப்படியே சிரிப்பு வந்ததுனாலும் ஸ்லைட்டா ஒரு புஞ்சிரிப்பு சிரிக்கிறா. சோ உத்தாமம் ந ஹசதி க்ஷணாது காமபி ஹ்ரி யந்திரணாம் கலையதே, திடீர்னு வந்து எதையாவது சொன்னோம் அப்படின்னா அவ உடனே என்ன பண்றான்னா காமபி ஏதோ ஒரு அனிர்வச்சனீயமான ஹ்ரீ யந்திரனா, ஹ்ரீனா வெட்கம், வெட்கம்ங்கிற ஒரு யந்திரனா ஒரு ஒரு துக்கம், அந்த ஒரு வெட்கம்ங்கிற ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையை அனுபவிக்கிறா. கலையதே கலையதேன்னு அனுபவிக்கிறா அல்லது பிரகாசிக்கிறா, பிரகாஷை. அடுத்தது கிஞ்சித் பாவ கபீர வக்ரிம லவ ஸ்பிருஷ்டம் மனாக்கு பாஷதே, குறவா பேசுறா மனாக்கு பாஷதே. எதனால மனாக்கு பாஷதே, ஆஸ் இஃப் அவளுக்கு வந்து ஏதோ ஒரு பாவம் மனசுல ஒரு அபிப்பிராயம் இருக்கு, அந்த கம்பீரமான ஒரு யாருனாலையும் தெரிஞ்சுக்க முடியாத ஒரு பாவம் மனசுல இருக்கு, அதனுடைய ஒரு வக்ரிமா அந்த அந்த அதாவது இப்ப சடார்னு அவளால வந்து வெளியில தன்னுடைய விஷயங்களை சொல்ல முடியாது, தெரியாது, எக்ஸ்பிரஸும் பண்ண மாட்டான். பாவமானது கபீரம், ரொம்ப டீப்பா இருக்கும். அதே சமயத்துல இட் வில் ஆல்சோ பி வெரி காம்ப்ளிகேட்டட் அண்ட் தே வோன்ட் பி ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் தெம்செல்வ்ஸ், எக்ஸ்பிரஸ் வாட் இட் இஸ். அது வந்து வக்ரிம காம்ப்ளிகேட்டட் இமோஷன்ஸ், அந்த அதனால ஸ்பிருஷ்டம் தொடப்பட்டதுனால, விச் மீன்ஸ் ஷி இஸ் எக்ஸ்பீரியன்சிங் சச் எ காம்ப்ளிகேட்டட் அண்ட் டீப் பாவம் இமோஷன்ஸ், அதனால மனாக்கு பாஷத்தை கொஞ்சூண்டு பேசுறா, ரொம்ப நிறைய எல்லாம் உட்கார்ந்துட்டு வளவளான்னு பேசுறது இல்ல, பேசல. ப்ரூவங்கம் உதீக்ஷதே பிரியகதாம் உல்லாபயந்தீம் சகீம், பிரியன் கணவனை பத்தி சகி ஒருத்தி வந்து எதையாவது பேசி ஆரம்பிச்சா, அவன் என்ன பண்ணா, அவன் இங்க இது பண்ணானா அது பண்ணானா அப்படின்னு சகி வந்து எதையாவது பேச ஆரம்பிச்சான்னா இவளுக்கு சடார்னு ஒரு கோபம் வந்து, சோ ஒரு சப்ரூபங்கம் புருவத்தை நெரிச்சுண்டு அவ அந்த சகிய பாக்குறா, அதாவது சொல்லாத அப்படிங்கிற மாதிரி. இது வந்து முதல் முதல்ல அந்த மன்மதனுடைய விகாரங்களை அனுபவிக்க கூடியவளுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன். ரைட்டா? எஸ். நெக்ஸ்ட் வந்து ரதௌ வாமா, சோ ரதி சமயத்துல வந்து பிரதிகூலமா இருக்கக்கூடியவள். திருஷ்டா அவளை பாக்குறச்சு அவ என்ன பண்றா, நான் கைய பிடிக்கிறச்சு அவ என்ன பண்றா, நான் பேசுறச்சு என்ன பண்றா. சோ இட் மீன்ஸ் ஹவ் ஷி இஸ் நாட் எக்ஸ்ட்ரீம்லி ரெஸ்பான்சிவ், அட் த சேம் டைம் ஒரு ஒரு இதுவும் இருக்கு அப்படிங்கிற. பாமானா இது இல்லையா, பாம மார்க்கம், பாம மார்க்கம்னு நிறைய அர்த்தங்கள் இருக்கு வாமாக்கு. வாமாங்கிறது வாம மார்க்கம்னு ஒரு அர்த்தம், வாமாங்கிறது அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல பிரதிகூலம்னு எடுத்துக்கோ, அனுகூலமா இல்ல பிரதிகூலமா இருக்கு, அதுதான் வாம மார்க்கத்தினுடைய ஒரு பேசம். வாம மார்க்கமே தானே பிரதிகூலம் தானே, ஜென்ரலா யூஸ் பண்றது கிடையாது, வந்து சாஸ்திர விருத்தம்ங்கிற மாதிரி சொல்லுவோம் அதை. வேணுங்கிற இடத்துல மாத்திரம் சாஸ்திரத்தை எடுத்துப்பா, அது மாதிரி ஒரு மார்க்கம் இருக்கு. இங்க வந்து ரதௌ வாமா, சோ திருஷ்டா திருஷ்டி மதோ ததாதி குருதே நாலாப ஆபாஷிதம் ஆபாஷிதா ஷய்யாம் ஷய்யாயாம் பரிவிருத்தியலிங்கிதா வேபதே சகேஷு வாச பவனான் நிர்கந்தும் ஏவ ஈகதே ஜாதா நாமதேவ சம்ப்ரதி மம பிரீத்தி நமோடா பிரியா. திருஷ்டா நான் அவளை பார்த்தேன்னா திருஷ்டிம் அதஹா ததாதி,
அவ வந்து வேற எங்கயோ கீழே பாக்குறா, வேற எங்கயோ இல்ல கீழே பாக்குறா. அதஹா. அதுக்கப்புறம் ஆபாஷிதா, அவள்கிட்ட நான் பேசினேன்னா ந ஆலாபம் குருதே, அவ பதிலுக்கு எதுவுமே பதில் சொல்றது இல்ல, பேசுறது இல்ல. ஷையாயாம் படுக்கையில அறிவிருத்திய திஷ்டதி, முகத்தை திருப்பிண்டு என் பக்கம் திருப்பாத அந்த பக்கம் திருப்பிண்டு அவ படுத்துருக்கா இருக்கா. பலாத்து ஆலிங்கிதா, ஒருவேளை நான் வந்து கொஞ்சம் ஹட்டாத்து போர்சிபிளா நான் அவளை வந்து அழுவிண்டேன்னா, அப்போ வேபதேங்கரா நிர்யாந்தீஷு சகி வாச பவனாத்து நிர்யாந்தீஷு சகீஷு, அவளுடைய சகிகள் எல்லாருமே அந்த பெட்ரூம்ல இருந்து வெளில போகிருச்சு, இவளும் அந்த படுக்கறையில இருந்து போகணும்னு ஆசைப்படுறா. வாச பவனாது படுக்கை அறையில் இருந்து நிர்கந்துமேவ ஈகதே, வெளியே செல்வதற்கே ஆசைப்படுகிறாள். அதாவது சகிகள் இல்லாமல் அவளால தனியாக அங்க இருக்க முடியல என்னோட. ஜாதா வாமதையைவ சம்பிரதி, எனக்கு பிரதிகூலமா தான் இருக்கா இவ, ஆனாலும் எனக்கு எப்படி இருக்குன்னா இப்போ மம பிரீத்தியை நவோடா பிரியா, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இவ கொஞ்சம் எனக்கு பிரதிகூலமா அனுகூலமா நான் பண்றதுக்கெல்லாம் அவ இல்லாட்டா கூட எனக்கு அது பிடிச்சிருக்கு அவள் இடத்துல அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட் நாலாவது வந்து மானே மிருதுகு, இது வந்து அமருஷத்துல இருந்து எடுத்திருக்கிற ஸ்லோகம். சாபத்ய பிரதமாபராத சமயே சக்கியோபதேசம் வினா நோ ஜானாதி ச விப்ரமாங்க வலனா வக்ரோக்தி சம்சூச்சனம் வச்சேர் அச்ச கபோல மூல கலிதைகி பரியஸ்த நேத்ரோத்பலா பாலா கேவலமேவ ரோதிதி லுடல் லோலாலகை ரஷ்ருபிகி. அந்த பாலாங்கிறச்சே சின்ன குழந்தை, அதாவது புதுசா கல்யாணம் ஆனவ, அவளுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவ கணவன் வந்து ஒரு தவறு சொன்னா ஐதர் இன்னொருத்தி பேரை சொல்லிவிட்டான், இல்லைன்னா இன்னொருத்தியோட நைட்டு ஃபுல்லா வெளியில இருந்துட்டு வந்திருக்கான். இந்த மாதிரி இது பத்யு கணவனுடைய பிரதம அபராத சமயே, முதல்ல அபராத சமயத்துல தப்புல சக்கியோபதேசம் வினா, சகியினுடைய உபதேசம் இல்லாமலேயே அவளுக்கு வந்து எப்படி இத வந்து டாக்கிள் பண்ணணும் இந்த சிச்சுவேஷன் தெரியாது. பிகாஸ் ஷி இஸ் எ முக்தா நாயிகா, அதனால என்ன பண்றானா சகியினுடைய உபதேசத்தையும் எடுத்துக்கலாத. அவ சொல்றான் நீ வந்து அவனை விட்டு கொடுத்துறாத, அவன் இந்த மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் டைமே நீ வந்து அவனை விட்டேன்னா அதுக்கப்புறம் மேல மேல தப்பு பண்ணுவான். இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் அவ கேட்காம அவன் என்ன பண்றான்னா, சக்கியோபதேசம் வினா ச விப்ரம அங்க வலனா வக்ரோக்தி சம்சூச்சனம் நோ ஜானாதி, தானாகவே அவளுக்கு தெரியல சகியனுடைய உபதேசமும் இல்ல இங்க என்ன. ஒரு விலாசங்களோட அங்க வலனா, அங்க வலனானா அங்கங்கள்ல இருக்கக்கூடிய ப்ரூ குட்டி, அதாவது புருவத்தை நெரிக்கிறது, கோபத்தை கொண்டு ஓரக்கண்ணால வந்து கோபமா பாக்குறது, இந்த மாதிரி வக்ரோக்தி ஒரு ஓ வந்துட்டியா அந்த மாதிரி ஒரு ஒரு இதுவா டீசிங் கூட இல்ல, சர்காஸ்டிக் பேச்சு அது வந்து வக்ரோக்தி. இல்ல சுத்தி வளைச்சு பேசி நீ தப்பு பண்ணது எனக்கு தான் நல்லா தெரியுமே, அந்த மாதிரி டைரக்டா இல்ல சுத்தி வளைச்சு அவனுக்கு வந்து குத்துற மாதிரி, கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகளும் அவளுக்கு பேச தெரியல. நோ ஜானாதி ச விப்ரம அங்க வலனா வக்ரோக்தி சம்சூச்சனம் வா நோ ஜானாதி, அவளுக்கு தெரியல. அதனால என்ன பண்ண முடியும் அவளால, நல்ல கிளியரா இருக்கக்கூடிய அச்ச கபோல மூல கலிதைஹி, கிளியர் அவளுடைய கண்ணங்களும் வந்து நல்ல ஒரு கிளாரிட்டியோட இருக்கு அவளுக்கு. அதுக்கு மேல ஒரு ஒரு மேக்கப் கேக்கப் எல்லாம் பண்ணி அவனை வந்து அட்ராக்ட் பண்றதுக்கும் அவளுக்கு தெரியல. அதனால அச்ச கபோல மூல கலிதைஹி, நிர்மலமான கண்ண பிரதேசங்களினுடைய மூல மேலிருந்து வழிந்த கலிதைஹி வழிகின்ற லுட்டது லோல அலகைஹி, இந்த முன்னச்ச முடி வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு அதுல வந்து அதுதான் அலக்கம், அதுல வந்து முட்டத்து அது வந்து அசஞ்சுண்டே இருக்கு, அதனால அந்த இதோட கலந்திருக்கு, அஸ்ருவோட கலந்திருக்கு, கண்ணீரோட கலந்திருக்கு. சோ இப்படிப்பட்ட அஸ்ருபிகி கண்ணீர்களினால் கேவலமேவ ரோதிதி, அவ வெறும்னா அழுதுன்றிருக்கா. அவளுக்கு வந்து பதில் பேசவும் தெரியல, அவனை கோச்சுக்கவும் தெரியல, அதனால இது வந்து முக்தா நாயிகா. சோ மானே கோபம் இருக்கும் பொழுது
அவளுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னா ஒரு மிருதுவான சுபாவம் கூட இருக்கா, வெறும்னா அழறா. சோ அந்த அழுகை அஸ்ருபிஹிங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ் வருது. அந்த கண்ணீர் எப்படி இருக்கு, லுட்டத்து லோல அலகைஹி, அந்த கண்ணீர்கள் அசைகின்ற முன்னிச்ச அந்த முடியோட இருக்கு. சொச்சைஹி கிளியரா இருக்கு. இது வந்து இதுவாலாம் இல்ல, அவளுக்கு அப்படியே வழியறது. அதுக்கப்புறம் அச்ச கபோல மூல கலிதம், இட் இஸ் நாட் ஏதோ ஒரு பிந்து மாத்திரம் இருக்குன்னு இல்ல, அப்படியே வழிஞ்சு இருக்கு கண்டினியூஸா. கேவலமேவ ரோதிதி, அவளுக்கு அழுகைதான் தெரியறது தெரியறது. நெக்ஸ்ட் வந்து சமதிக லஜ்ஜாவதி யதா தத்தே சாலசமந்தரம் இத்தியத்ர ஸ்லோகே. அந்த தத்தே சாலசமந்தரம்னுட்டு ரதௌ வாமா பார்த்தோம் இல்ல இல்ல சாரி உதர விகாரா தத்தே சாலசமந்தரம் புவிபதம் பிரதம அவதீர்ண மதன விகாராங்கிற ஸ்லோகமே தான் உங்களுக்கு வந்து சமதிக லஜ்ஜாவதிங்கிற இடத்துக்கும் வரப்போறது. அந்த இடத்துல சமதிக லஜ்ஜாவதி அத்த சமதிக லஜ்ஜாவதித்வேனாபி லப்தாயாஹ ரதிவாமதாயாஹ விச்சித்தி விசேஷவத்தையா புனஹ கதனம். இது எதுக்குன்னா இந்த சமதிக லஜ்ஜாங்கிறது வந்து ஒரு தனிய எதுக்கு சொல்லணும்னு கேட்டுக்கிறார். சி ரதம் வாமாங்கிறச்சு அவ வந்து ரத்தியில பிரதிகூலமா இருக்கா, அனுகூலமா பிஹேவ் பண்றது இல்ல. ஷி இஸ் நாட் வெரி கண்டியூசிவ் டு யூனியன். சோ என்னத்துக்கு வந்து தட் இஸ் பிகாஸ் அவளுக்கு நிறைய லஜ்ஜா வெட்கம் ஜாஸ்தியாக இருக்கிறவள்ங்கிறது இட் இஸ் அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் தட். வை டு வி ஹேவ் டு டேக் இட் அஸ் அ செப்பரேட் குவாலிட்டின்னு கேட்டுக்கிறார். கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்றார், ததாபி ரதௌ வாமா இத்யாதி த்வாரா பேத கதனேன அஸ்மின்ன பேதே சோபா விசேஷ சம்பவாது. இதுல வந்து ஒரு வைசித்திர விசேஷம், ஒரு எக்ஸ்ட்ரா சமத்காரம், ஒரு யூனிக்னஸ் பத்தி சொல்றார். ரத்தியில பிரதிகூலமா இருக்கிறதுங்கிறது ஒரு பாயிண்ட், ஏராளமான வெட்கம் இருக்கிறவள் கொஞ்சம் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா யூனிக்னஸ் கொண்டு வரதுக்காக தனியா எடுத்து சொல்ற. சரியா? ஒரு ஒரு நிமிஷம். வித்தியாசமான ஒரு இது இருக்கும், ரதி கேலி அவளுக்கு இருக்கும். ஏன்னா அவளுக்கு வந்து இந்த இடத்துல மன்மதா இல்ல விஜிதா மன்மதா இல்ல, இந்த இடத்துல லஜ்ஜா அண்ட் மன்மதா விகாரம் ரெண்டுமே அவளுக்கு வந்து ஆன் பார் இருக்கும். அதனால வெட்கமும் கொஞ்சம் இருக்கும், ஈஷத்து வெட்கமும் இருக்கும், அதே சமயத்துல மன்மத விகாரங்களும் இருக்கும். சோ ஷி வில் பி ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் ஹர் செல்ஃப், அட் தி சேம் டைம் ஷி வில் ஆல்சோ ஃபீல் ஷை அபவுட் சர்டன் திங்ஸ். அது மத்யா. சோ விசித்திர சுரதா விகாரம் விளையாட்டுகள்ல ரதி கேலியில அவளுக்கு வந்து ஒரு விசித்திரம் அற்புதமான ஒரு விஷயங்கள் இருக்கும். பிரரூட ஸ்மர யௌவனா, யௌவனத்தினால யௌவனம் அண்ட் மன்மத ஸ்மர யௌவனம் ஸ்மரம் ஸ்மரஹா யௌவனஞ்ச ஒரு ஜாஸ்தியா இருக்கும் அவளுக்கு பிரரூடம். அதுக்கப்புறம் ஈஷத்து பிரகல்ப வச்சனா, அவளால கொஞ்சம் இப்ப வந்து தைரியம் வந்துருது, பிகாஸ் ஷி ஹாஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால அவளுக்கு தைரியம் இருக்கிறதுனால அவளுடைய பேச்சு வந்து பிரகல்ப வச்சனா, கொஞ்சம் தைரியத்தோட பேசுற வார்த்தைகளா இருக்கும். மத்தியம விரீடிதா, மத்தியம விரீடிதான லஜ்ஜாங்கிறது அவளுக்கு வந்து கொஞ்சம் மீடியமா தான் இருக்கும், ரொம்ப சமதிக்க லஜ்ஜா கிடையாது, ஒரு நியூட்ரலா இருக்கக்கூடிய ஒரு லஜ்ஜா இருக்கும் அவளுக்கு. இதுல விசித்திர சுரதாங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இது கொடுக்கிறார். காந்தே ததா கதமபி பிரதிதம் மிருகாட்சியா சாதுர்யம் உத்தத மனோபவயா ரதேஷு தத்கூஜிதானி அனுவதத்பிஹி அநேகவாரம் சிஷ்யாயிதம் கிரக கபோத சதைஹி யதா அஸ்யாஹ. இது சுங்கார திலகம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட்ல வர்ற ஸ்லோகம் இது. ஒரு பெண் தன்னுடைய காந்தா பிரியனோட இருக்கிறச்சு, பிரியனோட இருக்கக்கூடிய அந்த சமயத்துல உத்தத மனோபவயா மிருகாட்சியா ரதேஷு சாதுர்யம் பிரதிதம் கதமபி பிரதிதம். அந்த கதமபிங்கிறதுனால
உங்களுக்கு வந்து எப்படியோ அவ கஷ்டப்பட்டு தன்னுடைய காந்தன் இருக்கர்ச்சே வல்லபன் பிரியன் இருக்கர்ச்சே அவனோட ரதேஷு அவனோட கூட இவ ரதி கிரீடால இருக்கர்ச்சே அப்பொழுது கஷ்டப்பட்டு ஒரு ஒரு சாதுரியம் தன்னுடைய ஒரு எக்ஸ்பர்டீஸ காண்பிச்சா பிரதீதம் அவ பேசினா. சோ அந்த பேசும் பொழுது வரக்கூடிய சத்தங்கள் தத் கூஜிதானி அவளுடைய அந்த த சவுண்ட்ஸ் தட் ஷீ மேட் அதற்கு வந்து அது பலமுறை திருப்பி சொன்னதுனால அங்க வந்து ஏன்னா அவளுடைய பெட்ரூம்ல வந்து நிறைய இந்த கபோத்தங்கள்லாம் இருக்கு. கபோத்தனா பிஜன்ஸ், வீட்டு புறா நிறைய இருக்கு, நூற்று கணக்கான வீட்டு புறாக்கள் இருக்கு. அவ அந்த ரதி கேலியும் போது வரக்கூடிய அந்த சத்தங்களை இந்த புறாக்கள் வந்து திருப்பி திருப்பி சொன்னதுனால இந்த புறாக்கள் அவளுக்கு ஒரு சிஷ்யனாக ஆயிடுத்து. சோ காந்தே உத்தத மனோபவையா மிருகாட்சியா, ரொம்ப ஒரு உத்கட்டம் உத்கிருஷ்டமான மேலோங்கி இருக்கக்கூடிய காம மன்மதனுடைய ஆசை கொண்டவளான அந்த மிருகாட்சி, அழகான கண்களை கொண்டவள் அந்த பெண்ணு, ரதேஷு ரதிகேலிகளில் காந்தே கணவனிடத்தில் கதமபி எப்படியோ கஷ்டப்பட்டு சாதுரியம் தன்னுடைய ஒரு அந்த ரதி விளையாட்டுகள்ல தன்னுடைய ஒரு எக்ஸ்பர்டீஸ் தேர்ச்சியை பிரதிதம் காண்பிக்கப்பட்டது. எவ்வாறு காண்பிக்கப்பட்டது என்றால் தத்கூஜிதம், தத்கூஜிதானி அந்த நாயிகாவினுடைய ஒரு ஒரு கிளியரா இல்லாத சத்தங்கள் எல்லாமே அநேக வாரம் பலமுறை அனுவதத்திகி மறுபடியும் மறுபடியும் அதை ரிசைட் பண்ணிட்டு கேட்டு தெரிஞ்சின்றதுனால கிரக கபோத சதைக்கு வீட்டு புறாக்களினால் சிஷ்யாயுதம் சிஷ்யமாக ஆச்சரிக்கப்பட்டது. So they became a student to her to understand this type of the making noise. Meeting. Yeah, okay. So in the உதாரணத்துல வந்து நாயிகாயாக விசித்திர ரதி பிரசங்கம். So அவ ரதி சமயத்துல அவளுடைய ஒரு விசித்திரமான ஒரு சத்தங்களையும் இதையும் இருக்கிறதுனால விசித்திர ரதா விசித்திர ரதி அது டிஸ்கிரைப் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிரரூட யௌவனா அல்லது பிரரூட மத்திய நாயிக்காக்கு தான் இவ இந்த ஸ்லோகம். ஆமா, சோ மத்திய நாயிக்கால அந்த டெபினிஷன் ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா விசித்திர சுரதா, அடுத்த காம்பவுண்ட் வேர்ட் வந்து எப்படி இருக்குன்னா பிரரூட ஸ்மர யௌவனான்னு ரெண்டு இருக்கு அந்த இடத்துல. சோ பிரரூட ஸ்மரான்னு ஒண்ணு, பிரரூட யௌவனான்னு ஒண்ணு. பிரரூட ஸ்மராக்கு இப்ப நம்ம பார்த்த ஸ்லோகமே தான் பிரரூட ஸ்மரா, அதுக்கும் ரெண்டுத்துக்குமே. ஓகே, விசித்திர ரதாக்கும் எடுத்துக்கணும், பிரரூட ஸ்மராக்கும் எடுத்துக்கணும். அடுத்தது பிரரூட யௌவனம், அது என்னன்னா விஸ்வநாதரோட ஸ்லோகத்தையே கொடுக்கிறார். நேத்ரே கஞ்சன கஞ்சனே சரசிஜ பிரத்யர்த்தி பாணித்வயம் வக்ஷோஜோ கரிகும்ப விப்ரம கரீம் அத்யுன்னதிம் கச்சதா காந்தி காஞ்சன சம்பக பிரதிநிதி வாணி சுதா சந்தினி ஸ்மேர இந்தீவர தாம சோதர வபுஹு தஸ்யாஹ கடாட்ச சட. சோ இந்த ஆரம்ப யௌவனாக்கு எப்படி நம்ம வந்து அப்பதான் ஷீ ஹட் லெஃப்ட் அவுட் ஹர் கௌமாரம் அண்ட் காட்டன் இன் டு யௌவனம்ன்ற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுமோ, இங்க வந்து ரொம்பவும் அழகா அவளுடைய யௌவனத்தை வர்ணிச்சிருக்காரு. யௌவனம் ஹஸ் டேக்கன் எ குட் பிளேஸ் இன் ஹர் பாடி. நேத்ரே அவ இரண்டு கண்களும், கஞ்சன கஞ்சனே, கஞ்சன ஒரு டைப் ஆஃப் பேர்டு, அந்த பேர்ட கூட கஞ்சனம் கஞ்சனம்னா அதை கூட வந்து தோக்கடிச்சு விட்டுரு. It even conquers the bird called Kanjana. அதுக்கப்புறம் சரசிஜ பிரத்யர்த்தி, அவளோ அந்த இதோட கண்ண விட இவளோட கண் அவ்வளவு அழகா இருக்கு, அழகா இருக்குன்னு அர்த்தம். அதுதான் ஒன்னொன்னா சொல்ல போறாரு இங்க. சோ பாணித்வயம் ரெண்டு கைகளும், சரசிஜ பிரத்யர்த்தி, சரசிஜ கமலத்தோட அது வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கு. சோ தாமரப்பூவோட வசதியா இருக்கு. வக்ஷோஜவ் அவளுடைய இரண்டு மார்பகங்களும், கரி கும்ப விப்ரம கரீம் அத்தியுன்னதிம் கச்சதா, ரொம்ப ஒரு கரி கும்ப யானையினுடைய மத்தகத்தினுடைய விப்ரமகாரி, அதனுடைய ஒரு விசிஷ்டமான ஒரு அழகை போல் இருக்கக்கூடியதாக இருக்கு இவளுடைய ஸ்தனங்கள். அதனால அத்தியுன்னதிம் கச்சதா, ரொம்பவும் ஒரு உயர்வான நிலைமையை அடைகிறது. அதுக்கப்புறம் காந்திஹி காஞ்சன ஸ்டம்பக பிரதிநிதிஹி, தங்க கலர்ல ஒரு மஞ்ச கலர்ல இருக்கக்கூடிய சம்பக புஷ்பத்துக்கு பிரதிநிதி துல்லியம்.
இட் இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதினா ஒரு பிரதிநிதி ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருக்கு. இவளுடைய சரீர காந்தியானது நல்ல தங்க கலர்ல இருக்கக்கூடிய சம்பக புஷ்பம் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருக்கு. வாணி அவள் வாணி சுதாசியன் சுதாசியந்தினி சுதானா அமிர்த பொழியற மாதிரி இருக்கு அவளுடைய பேர். ஸ்னேர மலர்ந்து இருக்கக்கூடிய இந்தி வர குவளைய புஷ்பம் அந்த குவளைய மாலையினுடைய ஒரு தாமான மாலை குவளைய புஷ்பத்தின் தாமா மாலை அதற்கு சோதர வபுகு சதிருஷமான சரீரம் அவளுடைய அவளுடைய கடாட்ச சட்டா அவளுடைய கண் பார்வைங்கிறது இருக்கே கடாட்ச சட்டா சட்டான திருஷ்டிஹி அவளுடைய கடாட்சத்தினுடைய திருஷ்டிங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு மலர்ந்த கோளைய புஷ்பத்தினுடைய மாலையை போல் இருக்கக்கூடிய ஒரு சரீரத்தை கொண்டதாக இருக்கு ஒரு ஸ்வரூபத்தை கொண்டதாக இருக்கு இப்படி அவளுடைய யௌவனம் பிரரூட யௌவனத்தை டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பிரகல்பா நாயிகா இதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு இத வேணா நெக்ஸ்ட் கிளாஸ் பாப்போம். ஒரு நாலேஜ் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு ஏன்னா இதுல வந்து காட தருணி அதாவது ஸ்மர அந்தான்னு ஒண்ணு அதுக்கப்புறம் சமஸ்த ரத கோவிதா பாவ உன்னதா தரவிரீடம் ஸ்மராந்தா நாலு இருக்கு போல இருக்கு. ஆமா ஆமா ஸ்மராந்தா காட தருண்யா சமஸ்த ரத கோவிதா மூணு பாவ உன்னதா ஸ்வல்ப பிரீடா அஞ்சு அதுக்கப்புறம் ஆக்ராந்த நாயகா ஆறு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறாரு இங்க. ஏன்னா ஆறு விதமான ஒரு குவாலிட்டிஸ் அவ தெரிவிப்போம் அந்த ஆறு விதமான குவாலிட்டிஸும் எங்கெங்க எப்படி எப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறத அவர் காமிக்கிறார். பட் பிரகல்பாங்கிறது ஒரே ஒரு டைப் தான் அவளுக்கு இருக்கக்கூடிய ஆறு விதமான குவாலிட்டிஸ் இது. அதம நாயிகா இல்லையா அதமாங்கிறத சொல்ல மாட்டோம் பிரகல்பானா ரொம்ப தைரியத்தோட இருக்கிறவள்னு அர்த்தம். ரொம்ப மன்மதனுடைய விகாரங்கள் ஜாஸ்தியா அவளுக்கு மேலோங்கி இருக்கு. இல்ல சோ இப்ப என்னன்னா வேஷ்யா ஸ்திரீ சாதாரண நாயிகா இங்க நம்ம இன்னமும் ஸ்வீயால தான் பாத்துட்டு இருக்கோம். ஒரே கணவன் இடத்துல முதல்ல கல்யாணம் ஆனவ முதல் வருஷம் எப்படி இருப்போம் முக்தா நாயிகாவா இருப்போம் அதுக்கப்புறம் வந்து போக போக அதுக்கப்புறம் பிரகல்பா அது ஒரே ஸ்வீயா நாயிகாவே பல விதங்கள் டிபெண்டிங் ஆன் ஹர் ரிலேஷன்ஷிப் வித் ஹஸ்பண்ட் ரைட்டா.